இலக்கை அரசியல் அதிரடி மாற்றம் முற்றாக வெளியேறும் திருகோணமலையில் வியாபாரிகளால் போராட்டம் முன்னெடுப்பு எதிராக முழுமையான யுத்தம் இஸ்ரேலின் அறிவிப்பால் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ள சர்வதேசம் இலங்கையில் விசாரணை ஆய்வொன்றை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள சீனா இந்தியாவில் நாற்பது ஒரு விமான நிலையங்களுக்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம் உத்திக பிரேமரத்ன கைது செய்யப்படுவாரா வவுனியா பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் சத்தியாகிரக போராட்டம் செய்திகள் அரசியலிலிருந்து விடைபெறுவதற்கு பொது தலைவர் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதென மகிந்தவுக்கு நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதற்கமைய அவர் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் இருக்க தீர்மானித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது உடல்நிலை மற்றும் அரசியலில் ஈடுபடுவதற்காக நாடு முழுவதும் பயணம் செய்வதால் ஏற்படும் அசௌகரியங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்துள்ளனர் எவ்வாறாயினும் எதிர்வரும் தேர்தலில் பொதுஜினபெறமணவின் வெற்றிக்காக அவர் தொடர்ந்து பாடுபடுவார் என அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவித்துள்ளன திருகோணமலை மத்திய சந்தை கட்டிட தொகுதி வியாபாரிகள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டமானது இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் திருகோணமலை மத்திய பேருந்து நிலையத்தில் ஆரம்பமாகி திருகோணமலை நகரசபை வரை ஊர்வலமாக சென்றது இந்த நிலையில் தங்கள் வியாபாரத்தை சுதந்திரமாக மேற்கொள்வதற்கு வீதி வியாபார நடவடிக்கைகளை தடை செய்ய கோரி கவன ஈர்ப்பில் ஈடுபட்ட வியாபாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் திருகோணமலை நகரசபைக்கு மாத கட்டணம் செலுத்தி வருகின்றோம் ஆனால் வீதியோர வியாபாரிகளை அனுமதித்து விற்பனை நடவடிக்கையை மேற்கொள்வதனால் தங்களது வியாபாரம் பாதிக்கப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் இதன்போது பதாதைகளை ஏந்தியும் கவன ஈர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்த சந்த வியாபாரிகள் திருகோணமலை நகரசபை செயலாளரிடம் மனு ஒன்றினையும் கையளித்தனர் இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் ராணுவ சிவில் கட்டமைப்புகளை கண்காணிக்கும் காணொலிகளை ஹிஸ்புல்லா வெளியிட்டதனைத் தொடர்ந்து குறித்த அமைப்புக்கு எதிரான முழுமையான யுத்தம் தொடர்பில் இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆளில்லா விமானங்கள் மூலம் எடுக்கப்பட்ட காணொலிகளை ஹிஸ்புல்லா வெளியிட்டதனை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கார்ட்ஸ் நாங்கள் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கும் லெபனானிற்கும் எதிரான தாக்குதலில் விதிமுறைகளை மாற்றும் தருணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் முழுமையான யுத்தம் ஒன்றில் ஹிஸ்புல்லா அமைப்பு அளிக்கப்படும் மோசமாக ஹிஸ்புல்லா அமைப்பு தனது காணொலியில் இஸ்ரேலின் ஹெய்பா நகரின் பொதுமக்கள் அதிகமாக வாழும் பகுதிகளை காண்பித்துள்ளது வணிக வளாகங்கள் உயர்மாடி கட்டடங்கள் போன்றவற்றையும் காண்பித்துள்ளது இந்த நகரம் லெபனான் எல்லையில் தென்பகுதியில் உள்ளது ஹெய்பா நகரில் உள்ள இஸ்ரேலின் ராணுவ கட்டுமானங்களையும் ஹிஸ்புல்லா அமைப்பு தனது காணொலியில் காண்பித்துள்ளது என தெரிவித்துள்ளனர் சீன மக்கள் குடியரசின் தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக குழு ஒன்று வெளிநாட்டு ஆய்வு பயணத்தின் ஒரு பகுதியாக இலங்கைக்கு வருகை தந்துள்ளது இந்த நிலையில் இலங்கையின் கடற்படை தலைமையகத்திற்கு சென்ற இந்த குழுவினர் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரயந்த் பரேராவை சந்தித்துள்ளனர் மேலும் நாற்பத்தி ஏழு மாணவர் அதிகாரிகளை உள்ளடக்கிய சீன தூதுக்குழுவிற்கு ரியர் அட்மிரல் ஹாங் பெங் தலைமை தாங்குகின்றார் அதேவேளை இந்த குழுவினர் இலங்கை கடற்படையினரின் பணிகள் உட்பட விடயங்கள் தொடர்பாகவும் இருதரப்பு விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடல்களை நடத்தியுள்ள நிலையில் தமது ஆய்வுகளை மேற்கொள்ள இதற்கிடையில் மக்கள் சீன குடியரசு ராணுவத்தின் கடற்படையில் அமைதிப்பிள்ளை எனப்படும் மருத்துவ கப்பலும் விரைவில் இலங்கைக்கு வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மும்பை சென்னை விமானத்திற்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து இண்டிகோ விமானம் அவசரமாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட பதினெட்டு நாட்களுக்கு பின்னர் தற்போது மீண்டும் இது அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இவ்வாறு வெடிகுண்டு நேற்று இரவு பத்து இருபத்தி நான்கு மணிக்கு விமானம் மும்பையில் உள்ள சத்பதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது இதன்போது விமானத்தில் இருந்து நூற்றி தொன்னூற்றி ஆறு பயணிகளும் ஏழு பயணிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் இதனை அடுத்து விமானம் தனிமைப்படுத்தப்பட்டு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது இதேவேளை நேற்று மாத்திரம் இந்தியா முழுவதும் உள்ள நாற்பத்தி ஒரு விமான நிலையங்களுக்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல் மின்னஞ்சல்கள் கிடைத்துள்ளன எனினும் அனைத்து அச்சுறுத்தல்கள் மின்னஞ்சல்களும் போலியானவையே என நிரூபிக்கிறது திருக்கப் கூறப்படுகின்றது எல்லா விமான நிலையங்களும் வந்த விமான நிலையத்தில் வெடிபொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளன விரைவில் வெடிகுண்டுகள் வெடிக்கும் நீங்கள் அனைவரும் விடுவீர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கே என்ஆர் என்ற இணைய இந்த அச்சுறுத்தல் மின்னஞ்சல்களுக்கு பின்னால் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றது இதற்கிடையில் கடந்த இரண்டு நாட்களில் மும்பையில் உள்ள அறுபது மருத்துவமனைகளுக்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல் கிடைத்துள்ளன இதில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளும் அடங்குகின்றன இதன்படி இந்திய போலீசாரினால் கூற்றுப்படி மின்னஞ்சல்கள் கிடைத்தவுடன் மருத்துவமனைகள் உடனடியாக உள்ளூர் பாதுகாப்புத்துறைக்கு தகவல் வழங்கி முழுமையான சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் உத்திக பிரேமரத்ன மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் பின்புலத்தில் உத்திக பிரேம் ரத்னவே இருப்பதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது காரில் பயணித்த போது அனுராதபுரம் உதவி போலீஸ் அத்தியட்சகருடன் இணைந்து தானே துப்பாக்கியில் சுட்டுக் கொண்டதாக விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் நடத்தப்பட்ட விசாரணைகளின் பின்னர் ஒத்திக்க பிரேமரத்னவை கைது செய்ய குற்ற புலனாய்வு தயாராகியுள்ளது ஒத்திக்க பிரேமரத்னுக்கு தெரிந்த இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதுடன் இது ஒரு திட்டமிட்ட சம்பவம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அரசாங்கத்தையும் போலீசாரையும் தவறாக வழிநடத்தி அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தியதாக உத்திக பிரேமரத்னம் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது உதவி போலீஸ் அத்தியட்சகர் குடும்பத்துடன் மலேசியாவிற்கு தப்பிச் சென்றுள்ள நிலையில் அவரை கைது செய்ய சர்வதேச போலீசாரின் உதவி கோரப்பட்டு உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன வவுனியா பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்கள் இன்று முதல் சக்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அனைத்து பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்கள் தமது சம்பள உயர்வு உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த நாற்பத்தி எட்டு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டதோடு அரசு தரப்போடு பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட்டு வந்திருந்தனர் எனினும் அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் வெற்றியளிக்காத நிலையில் நாற்பத்தி ஒன்பதாவது நாளான இன்றிலிருந்து அவர்கள் பவுனியா பல்கலைக்கழக வாகிலில் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பல்கலைக்கழக வாகிலில் கொட்டகை அமைத்து தமது கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை காட்சிப்படுத்தியவாறு அவர்கள் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது